வணக்கம் அன்பு மாணவர்களே, திஸ் இஸ் யுவர் ஆல் அபவுட் இங்கிலீஷ். வெல்கம் பேக் டு த சீரீஸ். புல் த ரக் அவுட் அப்படிங்கிற ஒரு இடியம் பார்க்க போகிறோம். அதாவது ஒருவருடைய வாழ்விற்கு எது ஆதாரமாக இருக்கிறதோ, ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிறதோ, உறுதுணையாக இருக்கிறதோ, அதை பிடுங்கி விட்டு விடுவது. அப்போது அவர் பரிதவிப்பார் இல்லையா, ஹி வில் ஃபால் டவுன் இல்லையா. அதுதான் வந்து புல் த ரக் அவுட் அப்படிங்கிற இந்த யூசேஜ். உதாரணத்திற்கு, த ஸ்கூல் புல் த ரக் அவுட் ஃப்ரேம் அண்டர் த சிட்டி சாக்கர் லீக் வென் தே ஆஸ் தெம் டு பே ஃபார் யூசிங் தே ஃபீல்டு. இந்த பள்ளியில் ஒரு சாக்கர் லீக் நடக்கிறதா இருந்தது. அதை அவங்க அதுக்கான நீங்கள் பணத்தை கொடுத்துட்டு தான் நீங்கள் வந்து விளையாடணும் அப்படின்னு சொன்னோன்னா, அவர்கள் அது நம்பிக்கையை அவர்களே உடைத்து பெரும் ஏமாற்றமாக போய்விட்டது அவங்களுக்கு. அது அதுதான் முக்கியமாக பெரிய சப்போர்ட்டிவாக இருந்தது, இந்த ஸ்கூலில் அந்த மேட்சை வச்சுக்கலாம் அப்படின்னு. அது முடியாமல் போய்விட்டது. அதனால் த ஸ்கூல் புல் த ரக் அவுட் ஃப்ரம் அண்ட் த சிட்டி சாக்கர் லீக். நகரத்தில் உள்ள சிட்டி சாக்கர் லீக்ங்கிறது அந்த ஃபுட்பால் டீமினுடைய பெயர். மற்றும் ஒரு உதாரணம், ஸ்டாப்பிங் ஹிஸ் அலோவன்ஸ் புல் த ரக் அவுட் ஃப்ரம் அண்டர் ஹிம் forcing him to look for a job. அவனுடைய அலவன்சஸை, அதாவது அவனுக்கு கொடுக்கக்கூடிய ஊக்கத்தொகை, இந்த மாதிரியான விஷயங்களை, படிகளை நிறுத்திவிட்டதனால் அவன் வேற அவனுடைய வாழ்வாதாரம் முக்கியமான அதை நம்பி தான் அவன் அந்த அலவன்சஸை நம்பி தான் அவன் வேலையில் இருந்தான். அதை கட் பண்ணினோடனே சம்பளம் பத்தாமல் அவன் வேற வேலையை பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது. அப்போது புல் த ரக் அவுட் ஃப்ரம் அண்டர் அவ்வளவையும் சேர்த்து பயன்படுத்தணும். ரொம்ப நீளமான ஒரு இடியம். அப்போது என்னென்னா, மீனிங் என்னென்னா, சடன்லி டேக் அவே இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் ஃப்ரம் சம் ஒன். ஒருத்தருக்கு ஆதாரமாக உள்ள ஒரு விடயத்தை அதை அவரிடத்திலிருந்து பறித்து விடுவது. இதுதான் அதனுடைய மீனிங். மீண்டும் நாளை வேறு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.